அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நஹ்மதுஹு வநுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅது காலல்லாஹு வதஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வக்குல் லி இபாதி யகூலுல்லதி ஹிய அஹ்சன் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மஜாலிசு பில் அமானா. வல்ல ரஹ்மான் நாம் நாடுகின்ற எல்லா நல்ல காரியங்களுக்கும் நல்லுதவி செய்வானாக. அருமை கண்ணியத்திற்குரியவர்களே, நமது வாழ்வியலில் நாம் பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நமக்கு தேவையான சில சிந்தனைக்குரிய செய்திகளோடு இத்தளத்தின் மூலம் தாங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்முடைய சிந்தனைக்கு ஒரு விருந்து. சபையை நாம் எப்படி அலங்கரிக்க வேண்டும் என்பதனை பற்றி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபில் பல செய்திகளோடு நம்மிடத்தில் பேசினாலும் கூட ஓரிடத்திலே இப்படி பதிவு செய்கின்றான், வக்குல் லி இபாதி யகூலுல்லதி ஹிய அஹ்சன். நபியே, என்னுடைய அடியார்களுக்கு நீர் கூறுவீராக, எது மிக அழகானதோ, எது மிக சிறப்பிற்குரியதோ, எது நல்லதோ அதனையே அவர்கள் சொல்ல வேண்டும் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அடியார்களுக்கு சொல்லுமாறு கட்டளையிடுகிறான். இந்த வசனம் குர்ஆன் ஷரீஃபில் 15வது பாகம் 17வது அத்தியாயம் 53வது வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்கின்றான். நினைத்து பாருங்கள், என்னுடைய அடியார்களுக்கு இப்படி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் நபிகள் நாயகத்தின் மூலம் நமக்கு சொல்லிக் கொடுத்தது எதற்காக? இன்று நம்முடைய நிலைமைகள், அல்லாஹுடைய அடியார்கள் நாம், பெருமானாருடைய உம்மத்தினர்கள் நாம், அப்படிப்பட்ட அந்த பெருமானாருக்கு அல்லாஹ் சொன்ன வார்த்தை, என்னுடைய அடியார்களிடத்திலே இப்படி சொல்லுங்கள் என் அடியார்களே, எது மிக அழகானதோ, எது மிக சிறப்பிற்குரியதோ, எதை பேசினால் நன்றாக இருக்குமோ அதனையே அவர்கள் சொல்ல வேண்டும் என்று அடியார்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். இப்படி சொன்னதற்கு பிறகு அல்லாஹ் அடுத்த அந்த செய்தியிலே சொல்லுகிறான், இன்ன ஷைத்தான கானலில் இன்சானி அதுவம் முபீனா. நிச்சயமாக ஷைத்தான் அவர்களுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துவான். ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்கமாக விரோதியாகவும் இருக்கிறான் என்று அந்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான். நல்லதை பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது தானே இடையிலே ஷைத்தான் வருவான். நாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோம் அல்லவா, அதுபோன்று அந்த ஒரு நிகழ்வும் உள்ளத்திற்குள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த ஒரு கட்டளையை அல்லாஹ் பதிவு செய்கின்றான். ஒரு சபை இருக்கிறது, அந்த சபையில் பல கருத்துக்கள் பரிமாற்றங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன, நல்ல நல்ல செய்திகளெல்லாம் சொல்லப்படுகின்றது, அந்த சபையினுடைய கண்ணியங்களெல்லாம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் எங்கிருந்தோ ஒரு ஷைத்தான் உள்ளே நுழைந்து விடுவான். உள்ளே நுழைந்து விட்டால் அவனுடைய சதித்திட்டங்களை தீட்ட ஆரம்பிப்பான். கடைசியில் என்னவாகும் நினைத்து பார்க்கிறோம் அல்லவா, அதே போன்றுதான். அது அல்லாஹ் எப்படி அற்புதமாக சொல்லி காட்டுகிறான், அழகானதையே பேசுங்கள், அழகானதையே செய்ய சொல்லுங்கள் என்னுடைய அடியார்களுக்கு என்று சொல்லி ஷைத்தான் அவர்களுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்திடுவான். ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்கமான விரோதி. அருமைக்குரியவர்களே, கொஞ்சம் நினைத்து பாருங்கள், நல்ல சிந்தனையோடு ஒரு சபையிலே நாம் அமர்ந்திருக்கிறோம், நல்ல திட்டங்களை ஆராய்வதற்காக வேண்டி ஒரு சபையிலே அமர்ந்திருக்கின்றோம், அழகான வார்த்தைகளை பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சபையிலே அமர்ந்திருக்கின்றோம். அங்கே ஷைத்தான் குறுக்கீடு செய்துவிட்டால் நிகழ்வு என்னவாகும், அந்த சபை என்னவாகும் நினைத்து பார்க்கிறோம். அருமைக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இப்படி பதிவு செய்கின்றார்கள், அல் மஜாலிசு பில் அமானா. அல் மஜாலிசு பில் அமானா, சபையின் அமானிதம் பாதுகாக்கப்பட வேண்டும். சபையின் அமானிதம் பாதுகாக்கப்பட வேண்டும், அந்த சபையிலே பேசப்படுகின்ற இரகசியங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று பெருமானார் சொல்லிக்காட்டி மூன்று விஷயங்களை தவிர என்று சில செய்திகளை சொல்லித்தருகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மூன்று காரியங்களுமே ஷைத்தானின் தூண்டுதலினால்தான் அது ஏற்படுகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருந்தான் அல்லவா, அழகான பேச்சுக்களை பேச வேண்டும்,
அழகான சொற்றொடர்களை மக்களுக்கு மத்தியிலே உதிர வேண்டும், சபையை கண்ணியப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லி காட்டியதற்கு பிறகு ஷைத்தானை பற்றி சொல்லி சொன்னான் அல்லவா. அதைத்தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் சபையிலே பேசுகின்ற பொழுது சபையினுடைய அமானிதம் பாதுகாக்கப்பட வேண்டும், அங்கே பேசப்பட்ட ரகசியங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி காட்டினார்கள் அல்லவா. மூன்று செய்திகளை என்று சொல்லி, முதலாவது செய்தி, அநியாயமாக கொலை செய்வதற்காக வேண்டி யார் ரகசிய திட்டங்களை தீட்டுகின்றார்களோ அதை பகிரங்கப்படுத்தலாம் என்று பெருமானார் சொல்லித் தருவார்கள். சஃபுக்கு தமி ஹராம், எவ்வளோ அற்புதமான வார்த்தை பாருங்கள். ஒரு சபை அதில் பல ரகசியங்கள் பேசுகிறார்கள், அவனை எப்படி கொலை செய்வது, எப்படி என்ன செய்வது என்றெல்லாம் பேசுகிறார்கள் அல்லவா. ஷைத்தானின் சூழ்ச்சி, அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தலாம் என்று சொல்லி காட்டுகிறார்கள். இரண்டாவது செய்தி, பாவகரமான காரியங்களை பற்றி ரகசியம் பேசி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த ரகசியத்தையும் பகிரங்கப்படுத்தலாம். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் பெருமானார் இப்படி சொல்லுவார்கள், ஃபர்ஜுன் ஹராம், விபச்சாரம் செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று ரகசிய ஆலோசனை செய்வார்கள். இவைகளை பகிரங்கப்படுத்தலாம். அதில் அது ஷைத்தானுடைய தூண்டுதலினால் ஏற்படக்கூடிய அந்த நிலைகள். மூன்றாவது செய்தி, பெருமானார் இப்படி சொல்லி காட்டுகிறார்கள், இக்கொத்திட்டாவு மாலின் பி ஹைரி ஹக், அநியாயமான முறையில் அடுத்தவர்களுடைய பொருள்களை அபகரிப்பதற்காக வேண்டி பேசிய ரகசியங்கள் என்று சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களை, கொஞ்சம் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இவைகளையெல்லாம் செய்யக்கூடாது, பேசக்கூடாது என்ற ஒரு நிகழ்வு இருக்கின்றதோ அங்கே ஷைத்தான் உள்ளே நுழைந்து அதை செய்தால் என்ன, இதை செய்தால் என்ன, அப்படி செய்தால் என்ன, இப்படி செய்தால் என்ன என்று சதித்திட்ட ஆலோசனைகளை அந்த சபைக்குள் மத்தியிலே அவன் வைத்து கொண்டிருப்பான். அதையெல்லாம் முறியடிப்பதற்காக வேண்டித்தான் அழகிய வார்த்தைகளை சபையிலே பேச வேண்டும் என்று பெருமானார் நமக்கு சொல்லித் தருவார்கள். அது ஒரு அமானிதம். அப்படிப்பட்ட அமானிதத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருவர்களுக்கும் இருக்கிறது. அருமைக்குரியவர்களே, சபையின் கண்ணியத்தை நாம் பாதுகாக்க வேண்டும், சபையின் அமானிதத்தை நாம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். சபையிலே பேசுகின்ற இரகசியங்களை நம்மளால் முடிந்த அளவு இதயத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். பாவமான காரியங்களை பற்றி பேசாமல் இருக்க வேண்டும். நல்ல நல்ல சிந்தனைகளோடு, அழகிய கருத்துக்களோடு, நல்ல திட்டங்களோடு, அழகிய வார்த்தைகளோடு நாம் பரிமாற்றங்களை செய்து கொள்ளுதல் வேண்டும். அப்படிப்பட்ட சபையை நாம் அலங்கரிப்போம், வெற்றி பெறுவோம் என கூறி எனது வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன். சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் லைக் கொடுங்கள், YS மிஸ்பாகி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். வல்ல ரஹ்மான் அனைவர்களுக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வ சௌபாக்கியங்களையும் கொடுத்து சபையை பேணி பாதுகாக்கும் நன்மக்களாக, சபையின் அமானிதத்தை பாதுகாக்கும் நன்மக்களாக வல்ல ரஹ்மான் அனைவர்களையும் ஆக்கி வைத்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.